வணக்கம். இன்னைக்கு சால்ட் கோதுமை பிஸ்கட் இன்னைக்கு டீ கடையிலெல்லாம் போல் இன்னைக்கு செய்ய போகிறோம், வீட்டிலேயே செய்ய போகிறோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, மேலேயும் இதுவாகவும் உள்ளேயும் எவ்வளோ நல்லா பிஸ்கட்டு கடையில் வாங்குகிற பிஸ்கட் போலே இருக்குது பாருங்கள். வாங்க செய்யலாம். ஒரு பவுலில் கால் கப்பு வந்து பொடித்த சர்க்கரை போட்டுக்கோங்க, அரை வந்து வெண்ணெய் இல்லைனா ஆயில் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சால்ட்டு பிஸ்கட்டுங்கிறனால கால் டீஸ்பூன் சால்ட்டு போடணும், போட்டால் கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த உப்பு வந்து கரைகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒருக்கா கலக்கி எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு கோதுமை மாவு நல்லா இதே அளவு போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஜீரகம் ஏலக்காய் தூள் போட்டுக்குங்க. நம்ம சால்ட்டு பிஸ்கட் செய்கிறதுனால ஜீரகம் போட்டோம்னா டீயோடு தொட்டு சாப்பிட அருமையாக இருக்கும், அதுக்காக ஜீரகம் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதை போட்டுக்கோங்க. நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் போட்டு நல்லா பிசைஞ்செடுக்கலாம். தண்ணி பால் எதுவுமே ஊற்ற வேண்டாம். நம்ம வந்து சோடா போடல, பேக்கிங் பவுடர் போடல, எதுவுமே போடல. நம்ம இருக்கிற ஆயில், இருக்கிற சர்க்கரை, கோதுமாவை வச்சு அருமையாக வீட்டில் அவன் இல்லாமல் சாதாரண பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸி. இந்த மழை நேரத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ கட்டையில் வச்சு நல்லா வந்து கையிலே அமைத்து விட்டால் போடும். கட்டையில் வச்சு தேய்ச்சிங்கன்னா நம்ம தண்ணின்னு ஊற்றாதனால அந்த ஊரில் இது அந்த இதில் வந்து பிடிக்கும். கையில் தட்டி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நமக்கு இந்த அளவு ஒரு தெரியும் பிஸ்கட் அளவுக்கு நல்லா தட்டி எடுத்துகிட்டு ஏதோ ஒரு மூடியோ ஏதோ ஒன்று வச்சு எப்படி வடிவம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் சாதாரண ஒரு மூடி இருந்துச்சு, அதை எடுத்து வச்சு நான் இந்த சைஸ் போட்டுக்கிறேன். அப்படி டீ கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். இந்த மழை நேரத்துக்கு பிள்ளைங்க ஸ்கூலை விட்டு வந்தாலும் ஆஃபீஸ் விட்டு வந்தவங்களுக்கு ரெண்டு வச்சு ஒரு டீயோ காஃபியோ கொடுத்தா அருமையாக நல்லா ஒரு விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த மழை நேரத்துக்கு வீட்டிலையே வச்சுக்கலாம். இப்போ ஓரத்தில் இருக்கிற மாவெல்லாம் எடுத்துடலாம். எடுத்து அடுத்த தவணை இதே போல் அமைக்கி நமக்கு வேணுங்கிறத எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் நெய்யோ எண்ணெயோ தடவி அது மேலே கோதுமை மாவை போட்டு நல்லா தூவி இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம், இல்லாதவங்க இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த ஒவ்வொரு பிஸ்கட்டையும் எடுத்து இந்த பிளேட் மேலே வச்சு கொஞ்சம் தள்ளி தள்ளி வைங்க. இதுபோல் ஒரு வந்து 10 நிமிஷம் வந்து அடுப்பை வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை தூக்கி உள்ளே வச்சு மூடி கரெக்டாக 25 நிமிஷத்தில் அதுக்கு மேலே வைக்க வேண்டாம், அருமையாக வெந்துடும், கரெக்டாக வெந்துடும். 25 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். பேக்கரியில் டீ கடையில் பார்க்குற பிஸ்கட் போலே வந்திருக்குது. அடுத்ததையும் பாருங்கள், பார்க்குற போது எவ்வளோ நல்லா இருக்குது. அடுத்த பிஸ்கட்டையும் வச்சுக்கிறேன், ஒரு 5 இருந்துச்சு பாருங்கள். எவ்வளோ பிஸ்கட்டை வந்து நான் இது பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாகவும் கலரும் டேஸ்ட்டும் அத்து அருமையாக இருந்துச்சுங்க. பிள்ளைங்க பெரியவங்க விரும்பி இந்த மழை நேரத்துக்கு சாப்பிடுவாங்க. வீட்டில் வச்சு எடுத்து கொடுத்துக்கலாம் பாருங்கள். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.